அனைவருக்கும் ஆர்வம் செய்திகள் சார்பாக வணக்கம். ஆர்வம் செய்திகளில் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்க போகிறோம். தேனி பூங்கா, புதிரை வண்ணார் நலவாரியம், லுபெக்ஸ் ஆய்வு திட்டம், காலை உணவு திட்டம் விரிவாக்கம், சிவசக்தி மற்றும் திரங்கா பகுதி, இந்த தலைப்புகளில் தான் தகவல் கேட்க போகிறோம். முதல்ல தேனி பூங்கா. தமிழகத்தின் முதல் தேனி பூங்காவினை அமைப்பதற்காக திருவண்ணாமலையில் உள்ள ஜவ்வாது மலைப்பகுதியில் அத்திப்பட்டு என்னும் இடத்தில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த மலையின் முகடு பகுதிகளில் காணப்படும் இலையுதிர் காடுகளுக்கு மத்தியில் இந்த பழங்குடியின குக்கிராமம் அமைந்துள்ளது. இந்த பூங்கா மலைகளில் வாழும் பழங்குடியினரை அவர்களின் வழக்கமான தொழிலான தேன் சேகரிப்பு தொழிலில் மீண்டும் ஈடுபடச் செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. பழங்குடியினர் சாராத மக்களுக்கு இயற்கையை பாதுகாப்பதில் தேனீக்களின் முக்கிய பங்கு குறித்த அம்சங்கள் இந்த பூங்காவில் காட்சிப்படுத்தப்படும். 38 வருவாய் கிராமங்களில் உள்ள 272 குக்கிராமங்கள் மற்றும் 30,000-க்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கும் மலைப்பகுதிகளில் தற்போது சுமார் 300 பழங்குடியினர் மட்டுமே தேன் சேகரிப்பு தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். புதிரை வண்ணார் நலவாரியம். தமிழக அரசு புதிரை வண்ணார் நலவாரியத்தினை சமீபத்தில் மறுசீரமைத்துள்ளது. இது 13 முன்னாள் அலுவல் சார்ந்த உறுப்பினர்கள் மற்றும் 13 அலுவல் சாராத உறுப்பினர்களை கொண்டுள்ளது. இதில் எஸ் ஸ்டாலின் குமார் துறையூர், கே சிவகாம சுந்தரி கிருஷ்ணராயபுரம், எம் பன்னீர்செல்வம் சீர்காழி உள்ளிட்ட 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் இடம்பெற்றுள்ளனர். அடுத்ததா லுபெக்ஸ் ஆய்வு திட்டம். நிலவின் துருவ ஆய்வு திட்டத்தினை மேற்கொள்வதற்காக இஸ்ரோ மற்றும் ஜப்பானின் விண்வெளி ஆய்வு நிறுவனம் ஆகியவை கைகோர்த்துள்ளன. இது நிலவின் துருவ பகுதிகளில் வாழ்வியலுக்கு சாத்தியமான செயல்பாடுகள் மற்றும் நீர் பனிசார் வளங்கள் உள்ளனவா என்பது குறித்து ஆராய்வதை ஒரு நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த ஆய்வு திட்டத்தில் ஜப்பானின் விண்வெளி ஆய்வு நிறுவனம் உருவாக்கிய உலாவிக் கலம் மற்றும் இஸ்ரோவால் உருவாக்கப்பட்ட தரையிறங்கு கலம், நாசா மற்றும் ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு நிறுவனம் ஆகியவற்றின் கருவிகள் அடங்கும். நெக்ஸ்ட், காலை உணவு திட்டம் விரிவாக்கம். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் 2022 ஆண்டு செப்டம்பர் 15 தேதியன்று தொடங்கப்பட்டது. ஆகஸ்ட் 25 தேதியன்று இத்திட்டம் மாநிலம் முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டது. மாநிலம் முழுவதும் உள்ள 31,008 அரசு பள்ளிகளில் 1 முதல் 5 வகுப்பு வரை பயிலும் 15.75 லட்சம் மாணவர்களுக்கு பயனளிக்கும் வகையில் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இந்த முன்னெடுப்பின் மூலம் மாநிலம் முழுவதும் உள்ள 1 முதல் 5 வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் பயன்பெறுவார்கள். இன்றைக்கு கடைசியான தகவல் சிவசக்தி மற்றும் திரங்கா பகுதி. சந்திரயான் 3 விண்கலம் நிலவினை தொட்ட பகுதி சிவசக்தி என்று அழைக்கப்படும்னு பிரதமர் அறிவிச்சிருக்காரு. சந்திரயான் 2 விண்கலம் தடம் பதித்த இடமானது திரங்கான்னு அழைக்கப்படுமா? சந்திரயான் 3 விண்கலத்தின் தரையிறங்கு கலம் சந்திரனின் மேற்பரப்பை தொட்ட ஆகஸ்ட் 23 தேதி தேசிய விண்வெளி தினமாக கொண்டாடப்படும்னு பிரதமர் அறிவிச்சிருக்காங்க. இந்த தகவலோட இன்றைய ஆர்வம் செய்திகள் நிறைவு பெறுது.